மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வேட்டங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிவண்ணன் சீதா தம்பதியினர். இவர்களது மகள் சுபானு 3 வயது முதல் யோகா பயிற்சி பெற்று வருகிறார். நாகை மாவட்டத்தில் தற்போது யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்பு படித்து வருகிறார். யோகாசனத்தில் பல விருதுகள் பெற்றுள்ளார். இவர் தனது யோகா செய்முறைகளை புதுச்சேரி யோகா விழாவில் மத்திய அமைச்சர், கவர்னர், முதல்வர் முன்னிலையில் செய்து காண்பித்தார். யோகாவை ஒலிம்பிக்கில் சேர்க்க வேண்டும் என பிரதமருக்கு கோரிக்கை வைத்த சுபானு, யோகமும் பரதமும் சேர்ந்த சிவனின் 108 தாண்டவத்தை பிரதமர் முன் ஆடிக்காட்ட விருப்பம் தெரிவித்துள்ளார். 3 வயசுலேருந்து நான் யோகா செஞ்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் 250 கோல்டு மெடல்ஸ்க்கு மேலே நான் வின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி யோகா டே, 8th யோகா டே வந்து பாண்டிச்சேரி கவர்னர் முன்னாடி நான் வந்து யோகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்களால பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வரும் காலத்தில் வந்து யோகா வந்து ஒலிம்பிக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்படி ஒலிம்பிக்கில் வந்து யோகா வந்துருச்சுன்னா அதில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கண்டிப்பாக நான் கோல்டு வின் பண்ணுவேன். இது நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வைக்கிற பெரிய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் அவர் முந்தைய காலத்தில் யோகா பற்றின விழிப்புணர்வே இல்லாமல் இருந்துச்சு. 2014 நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து உலக யோகா தினம்னு கொண்டு வந்து எல்லாரிடையுமே இப்போ யோகா வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிலையில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் முன்னாடி நான் யோகா பர்ஃபார்மன்ஸ் பண்ண நீண்ட நாள் ஆசை. தேங்க்யூ. உலகத்திலே முதன்முறையாக சிவனுடைய யோகமும் பரந்தமும் கலந்த 108 சிவதாண்டவத்தை முதல் முறையாக நான் பண்ணியிருக்கேன். அந்த சிவதாண்டவத்தையுமே யோகா பர்ஃபார்மன்ஸையுமே நரேந்திர மோடிஜி அவர்கள் முன்னாடி செய்யணும்னு என்னோடய ஆசை. தேங்க்யூ. இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாலுமே இது எல்லாமே இப்போ கோவிட்ல வந்து அப்பா இறந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரகிளாகவே இருக்குது எல்லாமே. அம்மாவோட சிறு வருமானத்தில் தான் இது வரைக்குமே நான் காம்படிஷன் வந்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் லெவல் காம்படிஷன் போகிறதுக்குமே ஃபினான்ஷியலாகவும் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதுக்கு நம்ம மத்திய அரசோ, தமிழக அரசோ இல்லை நல்ல உள்ளங்களாக சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்.